அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான உரிய தெய்வங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அன்பர்களே நம்மள நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட கடவுள்னு இருப்பாங்க இல்லையா சில பேருக்கு விநாயக பெருமான பிடிக்கும் சில பேருக்கு முருக பெருமான பிடிக்கும் சில பேருக்கு சிவபெருமான் உகந்த கடவுளா இருப்பார் சில பேருக்கு விஷ்ணு பெருமான் ஒரு உரிய தெய்வமாக இருப்பாரு சில பேருக்கு அம்மன் ஒரு இஷ்ட தெய்வமா இருப்பாங்க இல்லையா இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு உண்டான உகந்த கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாங்க விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க ஆனா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரும் தெய்வமா எந்தெந்த தெய்வம் இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான விளக்கம் தான் அன்பர்களே அதனால் இதை ஒரு பொதுவாக எடுத்துக்கோங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரக்காரர் யார்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சரஸ்வதி தேவி அதிர்ஷ்டம் தரும் தெய்வமா இருக்காங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ துர்கா தேவி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ முருகப்பெருமான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் சிவபெருமானுடைய இன்னொரு பெயர் தான் அது திருவாதுரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சிவபெருமான் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ராமர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ஆதிசேசன் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சூரிய பகவான் சூரிய நாராயணர் உகந்த கடவுளாக இருக்கார் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் கடவுளா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ஆண்டாள் தேவி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ மகாலக்ஷ்மி தேவி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ காயத்ரி தேவி அதிர்ஷ்டம் தரும் தெய்வமாக இருக்காங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சக்கர தாழ்வார் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ முருகப்பெருமான் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ வராக பெருமாள் அதாவது அயக்ரீவர் சொல்லுவாங்க இல்லையா அவர் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சிவபெருமானுடைய இன்னொரு பெயர் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ விநாயக பெருமான் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ அயக்ரீவர் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ சயன பெருமாள் விஷ்ணு பெருமானுடைய இன்னொரு பெயர் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ மிருத்யுஞ்சேஸ்வரர் சிவபெருமானுடைய இன்னொரு பெயர் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ஏகபாதர் சிவபெருமான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ மகா ஈஸ்வரர் அவரும் சிவபெருமானுடைய இன்னொரு பேருதான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ அரங்கநாதன் அன்பர்களே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் என்ன அப்படின்றத பார்த்தும் நான் முன்ன சொன்ன மாதிரியே இது பொதுவா எடுத்துக்கக்கூடிய ஒரு விளக்கம்தான் அனைத்து அன்பர்களுடைய வீட்ல பல சுபிட்சம் பல சிறப்புகள் பல நன்மைகள் பல மங்களம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பதிவுகள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அன்பர்களே நன்றி வணக்கம்